ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இறால் 1/2 kg வாஷ் பண்ணி அதோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு 1 பஞ்ச் அளவு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து இது ரெண்டுமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு தொக்கு அதிகமாக வேணும்னா பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்குங்க, தக்காளியும் அதிகமாக சேருங்க. நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்துக்குங்க, அந்த அளவுக்கு போதும்னா 2 வெங்காயம் 5 தக்காளி ஓகே. இல்லை அதை விட கிரேவி அதிகமாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கிங்க, கடாயில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே ஆயில் விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம மசாலா வந்து ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ஆயில் கூட தேவை. எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை இது வாஷ் பண்ணி வச்சாச்சு. மசாலா எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைம்ல லைட்டா தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தான். ஆல்ரெடி நீங்கள் சில்லி க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் கரம் மசாலா வேறு. நீங்கள் இப்போது ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். உரப்பு நல்லா நிறையவே இருந்துச்சுன்னா சில்லி பவுடர் வேண்டாம், இல்லை உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பேஸ்டாக நல்லா கிரைண்ட் ஆகிற மாதிரி இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம இறாலை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தோன்னா இறால் ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப ரப்பராக கல் மாதிரி ஆகிடும். சேர்க்கக்கூடாது. இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். தண்ணி பற்றலைன்னா கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நம்ம இது ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம இறால் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதில் இருக்கிறத நம்ம அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ண மாட்டோம். இதில் இருக்கிற சால்ட்டே வந்து இறாலுக்கு
மேனேஜ் பண்ணிக்கும், அதனால தான் இப்போ போடுறது. நல்லா கொதிக்கட்டும். இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து கரெக்டாக உரப்பு வேணும். ஸோ அதனால் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு பச்சை மிளகாய். ஸோ உரப்பு கரெக்டாக இருக்கும். என்னோடய சில்லி, இந்த நான் போடுற சில்லி வந்து கொஞ்சம் உரப்பு பத்தாமல் இருக்கும், அந்த மாதிரி க்ரீன் சில்லி. நீங்கள் வந்து டார்க் க்ரீனில் இருக்கிற சில்லி போட்டிங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் ஓகேன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம இறால் ஆட் பண்ணிடலாம். வாஷ் பண்ண இறால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, ரொம்ப ரப்பர் மாதிரி இல்லை கல் மாதிரி ஆகிடும். ஸோ வித்தின் செகண்ட்குள்ளே பரட்டி எடுத்துட வேண்டியதான். இறால் உடையாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்தளவுக்கு பாயில் ஆனால் போதும், ரொம்ப பாயில் ஆக தேவையில்லை. இறால் வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அந்த டைம் நமக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கிரேவி அதாவது வெங்காயம் தக்காளி போடுறப்பவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இந்த டைம் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, ஃபினிஷ்ட், அவ்வளோதான். பாருங்கள், ஒரு இறால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நீல நிலமாக இருந்த இறால் வந்து அப்படியே சுருங்கி ஒரு ஹாஃப் சர்க்கிள் அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து சுருங்கி நல்லா வெந்துருச்சுன்ற ஒரு அர்த்தம். இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் மேலே தூவிடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து சைடிஷாக நீங்கள் ரசத்துக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.